வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான மேட்சஸும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறீங்க, ஸோ லிங்க்லாம் கரெக்டான லிங்க் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் க்ரோமுக்கு போயிடும். ஸோ கூகுள் க்ரோம் போயிட்டு அப்படின்னா ஓப்பன் வித் க்ரோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து 3 dots பட்டன் இருக்கும். ஸோ அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்டஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்டஸி ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க, ஏன்னா இந்த ஆப்பை பற்றி நிறையாவே சொல்லியிருக்கிறேன். ஸோ சீரியஸ் லீடர் போர்டு ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ரேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரியில் தான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு காவாசி மேட்ச் முடிஞ்சிருக்கு, 1/4 மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 40th ரேங்கில் தான் இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஸோ ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ 40th ரேங்கில் இருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 15th ரேங்க் உள்ள வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம், ஏன்னா இன்னும் 4/3 இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பிளேயிங்கில் ஒரு மேட்ச் இல்லை ரெண்டு மேட்ச் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் லீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம், ப்ளஸ் தமிழ் ஆளுங்க க்ரியேட் பண்ண ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ எந்த லாங்குவேஜ்லையும் பேச தேவையில்லை, டைரெக்டாக போகிறீங்க. தமிழில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை அப்படி சொன்னீங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கான பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மும்பையில் உள்ள கிரவுண்டில் தான் நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா பனி வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ரோலாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட டீமில் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 20 ஐபிஎல் மேட்ச் நடந்தா சென்னையோட 20லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பவுலிங் கோச் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சேசிங் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கான்செப்டில் நீங்களும் டீம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிசல்ட்லாம் நடந்திருக்கு லாஸ்ட்டு 4 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் தான் போயிருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோர் லெவல் தான் போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் போயிருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான 150 ஸ்கோர் தான் போயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 150, 150, 140, 160 இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு 200 மேலேயோ இல்லை 190 அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிச்சர் ரிப்போர்ட் அதாவது ஃபாஸ்ட் போலர்ஸாக ஸ்பின்னர்ஸான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 3 வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. 4 ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பவுலர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 45 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. குறிப்பாக அதுலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 23 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12 செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 12 பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட கிராண்ட் லீக் டீமில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே புது டீம், அதாவது சரி குஜராத் வந்து புது டீம் அப்படிங்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் கூட இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ நம்மளோட கிவ்அவே க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய மேட்சஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக யாருமே ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஸோ நான் கிவ்அவே கொடுக்கறத வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த மேட்ச் கடைசியாக இந்த க்வெஸ்சன் கேட்குறேன், ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட் யார் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மேட்ச்லேயும் கரெக்டாக யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னா கிவ்அவே க்வெஸ்சனை மாற்றிடுவேன்னு இல்லை, அது வேறு மாதிரி ஒரு இதில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவை பட்டேல் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் மொத்த மேட்ச் நடந்திருக்கு, இந்த கிரவுண்டில் 6 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் பார்த்திங்கன்னா 4 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 208, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 128. ஸ்கோர் எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 149 இந்த மாதிரி தான் அதிகமாக ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 7 இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஆடிருக்காங்க 12 இன்னிங்ஸில். ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்டா. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஒரு 32 ரன் அடித்தார், மற்ற எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஃப்ளாப்பான ரிசல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 75 ரன் அடித்தார். ஸோ நான் அபிஷேக் சர்மாவை வந்து கிராண்ட் லீக்லலாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சூப்பராக ஆனார். ஸோ ஒன் டவுன் பிளேயர் திருப்பதி. ஸோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர், எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் ஒழுங்காக இல்லை, அதுக்கு அடுத்த மேட்ச்சில் ஒரு 34 ரன், அடுத்த மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரன், ஆனால் நாட் அவுட்டில் தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு 57, செகண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன், அண்ட் தேர்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஒரு விக்கெட் எடுத்த காரணத்தினால அடுத்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விக்கெட் அதாவது பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் புதுசாக இறங்கினாங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட்டு, அவருக்கு வந்து பேட்டிங் சான்ஸும் கொடுக்கல, எதுவுமே கிடைக்கல அவருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் இந்த 6 பேட்ஸ்மேன் தான் தரமான பேட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு யாரை காமனாக எல்லோரும் பிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க, அதே மாதிரி அபிஷேக் சர்மா, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 75 ரன் அடிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் எடுப்பாங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா வந்து ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம குஜராத் டைட்டன்ஸில் பவுலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், முகமது ஷமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷித் கான். ஸோ இவங்க இருக்கிறதுனால அபிஷேக் சர்மாவால் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் வந்து அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். மேபி ஃப்ளாப்புன்னு கூட சொல்லலாம், இந்த மேட்ச்சில் வந்து அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டாவது காமனாக எல்லோரும் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவை எடுத்துருவாங்க, மூணாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா வில்லியம்ஸனை வந்து எடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மூணு பேரையுமே எல்லோரும் காமனாக ஃபேண்டஸி விளாட்ற எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்க்ரமை வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும், மேக்ரோ ஜான்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்தார் ஒரு விக்கெட் எடுத்தார், புவனேஸ்வர் குமார், எல்லா மேட்சுமே எப்படியும் ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாரு. நட்ராஜன் வேறு லெவலில் பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு, விளாண்ட எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் 2 விக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மேட்ச் கூட விக்கெட் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பால் வந்து 153 வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அந்த லெவலுக்கு அவர்கிட்ட ஃபாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக 3-4 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃபாஸ்ட்டை சமாளிக்க முடியாத பேட்ஸ்மேன்களை அவுட் ஆகலாம், இல்லைனா திடீர்னு டாப் ஆர்டர்ஸை வந்து பூவியும் நட்ராஜன் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா சில பவுலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாலிக் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணி. ஸோ அதனால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரையும் நட்ராஜனையும் ரெண்டு பிளேயரையும் கண்டிப்பாக எல்லாருமே செலக்ட் பண்ணிக்குவாங்க. இன்னும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் புவனேஸ்வர் குமார் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ சுந்தர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் இந்த மூணு பேரும் பவுலிங்கில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் 11 ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. மூணு மேட்ச் ஆடி மூணுமே வின்னு, எஸ்ஆர்எச் மூணு விளாண்டு ஒன்று தான் வின்னு. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கில் அண்ட் மேத்யூ வேடு. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் எல்லாரும், அதாவது 100 பேர் இந்த ஃபேண்டசி கேம் விளாடுறாங்க அப்படின்னா ஒரு 90% பேர் வந்து கில்லை வந்து கேப்டனாக இல்லை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கில்லை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் நல்லா விளாண்டார், அதுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச்லையுமே அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச்சில் அவரை வந்து நீங்கள் தாராளமாக எஸ்எல்ல வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், நம்ம பையனை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 35 ரன் அடித்தார். ஸோ சூப்பரானா 20 வயசு தான், நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான். ஸோ பயங்கர டேலண்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா அவரோட கெரியரில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே பேட்டிங் வந்து சூப்பராக பண்ணிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஃபேண்டசி விளாட்றாங்க அப்படின்னா ஒரு 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் கில்லை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை கில்லு வந்து ஒரு 40 ரனில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச்சில் ஒரு 40 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார்னா கூட ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 27 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கும்போது கில்லோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஏன்னா ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, குறிப்பாக லாஸ்ட் டெத் ஓவர்ஸில் 20th ஓவர் கூட அவர் 19th ஓவர் கூட அவர் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா ரொம்ப முக்கியமான பிளேயர், கேப்டன்கிறதுனால கொஞ்சம் நல்லா யூஸ் அவரே யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக கில்லை விட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவரால் அவர் டீமுக்கு வேணுங்கிற ரன்னை வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு. திவெட்டியாவும் அதே மாதிரி தான், எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா பவுலிங்கை விட அவரை வந்து ஒரு ஹிட்டராக தான் அந்த டீமில் யூஸ் பண்ணுறாங்க, பவுலிங்கு கூட அந்த லெவலில் யூஸ் பண்ணல, ஏன்னா அவர் பால் வந்து ரொம்ப அடிபடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக ஃபஸ்ட்டு எல்லாருமே யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கில் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனாக கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து மேத்யூ வேடை வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படிங்கிறதுனால நான் மேத்யூ வேடை வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மூணு பேருமே காமனாக எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இன்றைக்கி வந்து கில்லு ஃப்ளாப் ஆவார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த இடத்துல சாய் சுதர்சனை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கில்லு வந்து மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ஒரு 30 ரன்னுக்குள்ளே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல அவரை ட்ராப் பண்ணிவிட்டு சாய் சுதர்சனை கூட நீங்கள் எடுக்கிறது வந்து உங்கள் விருப்பம். ஏன்னா கில்லை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்படி ஒருவேளை கில்லு வந்து இந்த மேட்ச் ஒரு 70-80 ரன் அடிச்சார் அப்படின்னா அவர் ஈஸியாக மற்ற இந்த மாதிரி டீம் போட்டவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மனோகரும் பேட்டிங் தான், பட் மனோகருக்கு வந்து அந்த லெவலுக்கு டீமில் வந்து சான்ஸ் இல்லை, ஏன்னா டாப் ஆர்டர்ஸே மேக்ஸிமம் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, நல்ல பவுலிங் டெத் ஓவர்ஸில் வந்து கண்டிப்பாக பவுலிங் பண்ணுவார். ரஷித் கான், ஸோ ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்ல பிளேயர். ஸோ எல்லா மேட்சுமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்காரு. கடந்த 8-9 ஐபிஎல் மேட்சஸாக பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்காமல் அவர் இருந்ததே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு, அதுவும் அவரோட டீமுக்கு அகைன்ஸ்டாக விளாட்றாரு, எஸ்ஆர்எச்சுக்கு அகைன்ஸ்டாக ஆடுறாரு. ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சஹால் வந்து அவரோட அகைன்ஸ்டாக ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக விளாடும்போது 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணார். ஸோ அந்த ட்ரிக்ஸ் வந்து இவருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சமீ பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுப்பார், ஏன்னா டெத் ஓவர்ஸில் பவுலிங் பண்ணுறதுனால சமீ வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுத்துவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்கண்டையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் தான் எடுத்தாங்க வருண் ஆரோனுக்கு பேர். ஸோ சூப்பராக பவுலிங் பண்ணுறாரு, ஸ்டைலாக நல்லா இருக்குது, 2 விக்கெட் கூட ஸ்கோர் பண்ணார். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன், ரஷித் கான், முகமது சமி இந்த மூணு பேரையுமே எல்லாருமே காமனாக செலக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி லாக்கி ஃபெர்குசன் இல்லை சமி விக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா மட்டும் நல்கண்டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஃபேண்டசிக்கு இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட்டு 12 இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் கொஞ்சம் முக்கியமான பிளேயர் தான், திருப்பதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். ஸோ இந்த 6 பேர், அதுக்காக இந்த 6 பேர் நான் சொல்கிற 6 பிளேயர் தான் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு கிடையாது, மற்ற பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்த 6 பேர் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடு, ச
சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா, லாக்கி ஃபெர்குஷன், ரஷீத் கான், முகமது ஷமி. ஸோ நான் வந்து கொஞ்சம் கில்லை வந்து ட்ராப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அதாவது கிராண்ட் லீக் டீம்லாம் எல்லா டீம்லேயுமே அவர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு மூணு டீமில் நீங்கள் ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். ஒருவேளை அவர் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா அந்த மற்ற டீமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டஸியில் இந்த ஆல்ரவுண்டரை கரெக்டாக கவர் பண்ணிட்டோம் அப்படினாலே மேக்ஸிமம் வின் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மார்க்கிரம் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மேட்சும் பவுலிங் சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த ரெண்டு பேரையுமே இந்த ஏதாச்சும் கிராண்ட் லீக் டீம் போகிற நண்பராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று இல்லை ரெண்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஏன்னா டூ டவுன் இறங்கி நாலு ஓவர் பவுலிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணுங்கள். ராகுல் திவெட்டியா, ஏன்னா திவெட்டியாவும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுவார். ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த 16-20 யார் பவுலிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமி ஒரு ஓவர் பவுலிங் பண்ணுவார், ஜான்சன் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, நட்ராஜன் ரெண்டு ஓவர். அப்படி இல்லை அப்படின்னா நட்ராஜனுக்கு ஒரு ஓவரும் பூவிக்கு ரெண்டு ஓவர், ஜான்சனுக்கு வந்து ஒரு ஓவர். ஸோ மேக்ஸிமம் இந்த மூணு பேர் தான் அந்த டெத் ஓவர்ஸை கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஓவர் பவுலிங் பண்ணார், லாக்கி ஃபெர்குஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷமி, இந்த மூணு பேர் தான் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து டெத் ஓவர்ஸில் பவுலிங் பண்ணாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆறு பவுலர்ஸுக்குமே நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புள்ள பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனை யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கில்லை எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணுவாங்க, வாஷிங்டன் சுந்தர், நட்ராஜன். ஸோ இந்த நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளாட்றீங்க அப்படின்னா உங்கள் ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரில் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் ஸ்மால் லீக்கில். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்காக தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரஷீத் காலே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங், அதாவது எஸ்ஆர்எச்சில் உள்ள பிளேயர், லாஸ்ட் மேட்ச் ஒன்றும் பண்ணல ஆனால் இவர் வந்து ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி. ஸோ இந்த நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மேத்யூ வேடை கவர் பண்ணியிருக்கேன், பேட்டிங்கில் மார்க்ரம், திருப்பதி, சுக்மன் கில், ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா, பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், லாக்கி ஃபெர்குஷன், முகமது ஷமி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஜான்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன். ஸோ எல்லா முக்கியமான பிளேயர்ஸையுமே கவர் பண்ணியாச்சு நம்ம. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஓகே ஆகும். ஸோ காமனான கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்மன் சில் தான் காமனான ஒரு கேப்டன் விசியாக வைஸ் கேப்டனாக இருப்பார். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் போட. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் வைஸ் கேப்டனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேயராக இருப்பார். நட்ராஜனும் விசிக்கு வந்து பெஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா எல்லா மேட்சுமே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுக்கார். ஸோ அதனால் நல்ல இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்டஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணுங்கள், 500 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.